கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக துறை கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருவதால் கோடிக்கணக்கானோர் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உயிர்கொல்லி கொரோனாவின் தாக்கம் பல நாடுகளின் இயல்பு வாழ்க்கையை முடக்கிப் போட்டுள்ளது நாள்தோறும் பலியானோரின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது போல மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருகின்றது மறுபுறம் கொரோனா எதிரொலியால் ஐந்து கோடி பேர் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உலக நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாத்துறை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது உலக நாடுகளின் அந்நிய செலாவணியில் முக்கிய பங்கு வகிப்பது சுற்றுலாத்துறை இந்தியாவைப் பொறுத்தவரை வெளிநாட்டவர் இந்தியாவிற்குள் வருவதாலும் இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதாலும் கிடைக்கும் வருவாய் மிக முக்கியமானது இந்தியாவில் இருக்கும் சுற்றுலா தலங்களை நம்பியே பலரது வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது கொரோனா பரவியதின் எதிரொலியால் மக்கள் அதிகமாக கூட அரசுகள் தொடர்ந்து தடை விதித்து வருகின்றது இந்தியாவை பொறுத்தவரை காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன உலக அதிசயம் தாஜ்மஹல் மினார் செங்கோட்டை உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன தமிழகத்தில் பூட்டி கொடைக்கானல் என அனைத்து சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி கிடக்கின்றன இதன் விளைவாக சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பியிருந்த வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் சுற்றுலா தலங்களில் பொழுதுபோக்கிற்காக அமைக்கப்பட்ட இடங்களில் பணிபுரிபவர்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுகள் டெக்ஸ்டைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் தயாரிப்பு மற்றும் விற்பனை பெருமளவு பாதிப்பை சந்தித்து வருகின்றது உலக அளவிலான விமான பயணங்களில் வெளிநாட்டு பயணங்கள் அறுபத்து மூன்று புள்ளி எட்டு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு விமானப் பயணம் முப்பத்து ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் பாதிப்படைந்துள்ளது விமானப் பயணங்களை மக்கள் தவிர்த்து வருவதால் பெரும்பாலான நாடுகளில் சுற்றுலாத்துறை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளதால் சுற்றுலா முன்பதிவு நிறுவனங்கள் வருமான இழப்பை சந்தித்து வருகின்றன இதனால் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது கடினமாக்கி ஏராளமான நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் சினிமா தியேட்டர்களும் மால்களும் மூடப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் வருமானமும் வெகுவாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளது மக்கள் பெருமளவு ஓரிடத்தில் குவியக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்தி போடப்படுவதால் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களும் பாதிப்பை சந்தித்துள்ளன சுற்றுலாத்துறையை பெரிதும் நம்பியுள்ள இலங்கை மாலத்தீவு தாய்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளின் பொருளாதாரமும் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன இந்த இக்கட்டான சூழலில் உலக நாடுகள் அனைத்தும் நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கும் பொருளாதார இழப்பை கட்டுப்படுத்துவதற்குமான கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்